ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ அடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பல்லாரி, ரெண்டு தக்காளி, தேங்காய் பால், ஒரு முட்டை, மஞ்சத்தூள், வத்தத்தூள், அரை கிளாஸ் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு போட்டு அதெல்லாம் நான் நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணாமல் தேங்காய் பால்லே நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோ தேங்காய் பழையும் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு முட்டை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற விடலாம். இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம ரவையிலையும் செஞ்சு பார்க்கலாம். அங்க ஒரு தோசைக்கல்ல சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சூடலாம். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தக்காயவே நம்ம ஊற்றிக்கலாம். மெல்லிசாக ஊற்றினா நம்ம பெரட்டும் போது பிஞ்சிரும். சிம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் ஒரு சைடு வேகும். இப்போ வெந்துருச்சு, பெரட்டி போட்டுடலாம். இப்போ இந்த சைடு ஒரு நிமிஷம் வேகட்டும். அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.